ஹலோ ஹலோ கைஸ், நான் உங்க எல்லா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சோலைசர் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் தான். வேற லெவலில் கேம் பிளே கொடுத்து ஒரு 15 கில்லு கிட்ட அடிச்சு ஒரு புய்யாவே அடிச்சிருப்போம். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எனக்காக உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி, உங்கள் தம்பியாக நினச்சி எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஓ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கணக்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயவுள்ள சேருன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்போம். சரி, ஒரு மெடிக்கெட்டை போட்டுட்டு இன்னைக்கு செத்தாயிடா, நம்மக்கிட்ட இருக்கடா கொரோனான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடித்தா கொய்யால கிரானைட்டு போடுற அடியை மண்டடி அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம உடம்புல அடியும் பார்த்தா பின்னாடி ஒரு படையே வருது ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மண்டை சாட்டா மண்டை மணிக்கிறதுக்கு மண்டையிலே அடிச்சிருவோம். சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்றா நம்மளே சதைச்சு விட்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தா என்னடா இங்கே வந்து ஏதோ ஸ்டெப் சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தா பய உள்ள ஒரு தெரியான். சரி, கீழே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனை முடிச்சுட்டு சரி இவனை ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கடுத்து தம்பியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா தலையை வந்து மேலே தான் இருந்தாப்புல. அது இது குளோபல் வேலை இதாக இருந்துச்சா? அடா தம்பி அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஒளிஞ்சிருப்பில. சரி, அந்த கில்லை கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருந்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். பார்த்தா தம்பி அப்போ தான் ஒருத்தர் தலையை வந்து அந்த மரத்துக்கிட்டே நிற்கிறாப்புல. இவனை எப்படியாச்சும் முடிக்கிறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நம்ம நிறையா தடவை 15 கில்லு இப்படிலாம் அடிப்போம், அடிச்சுட்டு புயா அடிக்க மாட்டோம். இந்த மேட்ச் நம்ம புயா அடிச்சிட்டோம், அதனால ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா தம்பி அடிச்சு டம்மு டம்முன்னு அடித்து முடிச்சு விட்ருவான். முடிச்சுட்டு சரி இவனை விடுவான், அந்த வீட்டு மேலே ஒருத்தர் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் நீ குடி கொள்ளுவே, இது ஏன் விடுறான்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட போய் ஒரு கொரோனாவை போட்டு தம்பியும் கொரோனா வச்சுருக்காப்புல. நல்ல வேலை எம்டன் வச்சு கரெக்டாக அடிக்க தெரியல, அதனால் நம்ம தப்புச்சோன்னு சொல்லிக்க வேண்டியதான். நாங்கள் மொத்தம் செம்மையாக ஒரு கிளியர் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிட்டு நம்மளும் இங்கிட்ட ஓடியாந்தோம். சரின்னு சொல்லிட்டு என்னடா மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பேர் எங்கேயா இருப்பாங்க 17 பேர் பார்த்தா சைடில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம வாயிலேயே. பார்த்தீங்கன்னா கொரோனா நான் ஃபஸ்ட்டே ஆன் பண்ணேன், ஆனால் ஆன் ஆகலை. சரி, நல்ல வேலை ஒரு ஹெட்டு கடவுளாக பார்த்து ஒரு ஹெட் அடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தேன் காரில் நான் வாட்டுக்கு நிம்மதியாக போய்கிட்டு இருக்கேன், வம்புக்கு இருக்கிறேன். கொய்யால நீ இன்னைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் காரே கொளுத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ தான் 10,000 போட்டு என்னத்து சரி ஒரு 25 லட்சம் போட்டு அந்த காரை வாங்கிட்டு வந்தா என் மண்டையிலே அடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு நாக் பண்ணிட்டு சரி மற்றவங்களாம் இங்கே அப்படின்னு பார்க்குறேன். ஏடவளையும் தூக்கிட்டு ஒருத்தன் கீழே நிற்கிறேன், இன்னொருத்தையும் மேலே நிற்கிறேன். இந்த இடத்துல வேறு லெவலில் லைஃபு, ஒரு 15 லைஃபு கிட்ட குறைச்சி விட்ருவாங்க. நான் அள்ளு விட்டுறேன், ஐயோ ஐயோ இன்னைக்கு போய் சேர்ந்துருவோம் உங்களுக்கு தம்பிக்கு ஒரு ஹிட்டு. பார்த்தீங்கன்னா 15 லைஃப்ல இருக்கும். நல்ல வேலை கொரோனா வந்து லேட்டாகவே நமக்கு வந்து அவ்வளோவா கொரோனா யூஸ் பண்ணதே கிடையாதா, இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் நமக்கு போட தெரியல. சரின்னு சொல்லிட்டு நம்மளை மெடிக்கேட் போட்டுட்டு இந்த இடத்துல நிறையா லைஃப் நமக்கு குறையும். ஆனால் நான் எனக்கு ஒரு பயம், இந்த மேட்ச் எப்படியாச்சும் நம்ம புயா அடிச்சு கொடுக்கணும், 7 கில்லு அடிச்சிட்டோம், நம்ம இன்னைக்கு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். காய்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருப்பீங்க, ஃபஸ்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? சேர்றான்னு சொல்லிட்டு ஒரு கிரானேட்டை போட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வந்தால் தம்பிக்கு 17. அடம் பொய்யால இவ்வளோ முக்கிக்கிட்டு நான் போடுறேன், வெறும் 17 தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சைடில் ஒருத்தன் குத்துறேன், வாயிலே கடை வாயிலேயே குத்துறேன். இன்றைக்கி நீ செத்தடா அவனை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இங்கே வந்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி சுற்றி வருவோம். அதை நம்ம கட் பண்ணியிருப்போம், எதுவும் தப்பாடுறதுக்கு வேண்டாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிகிட்ட ஒரு கொரோனாவை போட்டு நின்றா தம்பிகிட்ட புல்லட் இல்லை. எதுக்கு நீ என்ட்ட வம்புக்களுக்குன்னா எம்பி பாடியில் புல்லட் இல்லை, தம்பி எம்பி பாட்டை வச்சு அழுத்துறாப்புல புல்லட்டே இல்லை அவர்கிட்ட. நானும் சரின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு பார்க்குறேன் எம்பி பாட்டி எடுத்துகிட்டு, பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட புல்லட்டே கிடையாது. அடா பாவி பயல, இதை வச்சுக்கிட்டு என்னை வம்புக்கு வேற இழுக்கிறியாடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. காய்ஸ், கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி நம்ம வந்து பேசி வீடியோ போடுறோமா இல்லை போடுறோம், அது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு சொல்லிட்டு தம்பியை அடிச்சுட்டு கீழே இவங்க வரேன். இவன் வந்து ஏடவளையும் தூக்கிட்டு பின்னாடியே குத்துனாங்க. நம்மளும் சரி கட் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப நேரமாக இவன்கிட்ட விளாட்டு கொடுத்துட்ருந்தோம். தம்பி வந்து புடதியில் கண்ணை வச்சுருப்பார் போலுக்கு, நம்ம எங்கேயா இருக்குன்னே தெரியாமல். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்குவாடே ஓடும், ஜோனுக்கு நான் ஒடியாந்துட்டு இருக்கேன். ஆத்தாடி என்னடா இன்றைக்கி அவ்வளோதான். நான் அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சு, ஐயோ நீ புயா மிஸ்ஸாக இந்த வீடியோவே வேஸ்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தம்பியை வேறு லெவலில் முன்னாடியே பார்த்துட்டு ஓடுறாங்க. நமக்கு வந்து வாய்த்த அடிமைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து மெடிக்கேட்டை போடுறான்னு சொல்லிட்டு மெடிக்கேட்டை போட்டோம். ஓகே கைஸ், இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், என்ன சொல்கிறது, நான் பேசி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஷேர் பண்ணி இன்னும் நம்ம வந்து ஒரு 60 பேர் வந்தால் 5K அடிக்க போகிறோம். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5K அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அப்படின்னா தான் நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஆர்வத்தோடு நம்ம வீடியோ எடுக்க தோணும். உங்கள் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அதான் என்னடா ஆசீர்வாதம்லாம் பேசுகிறேன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு ஏற அப்படிலாம் பேசுகிறேன். ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு இங்கே ஏறினா தம்பி ஆல்ரெடி ஒருத்தர் நாக் பண்ணி வச்சுருந்தாப்புல, போடு ஓசிக்கில்லு நமக்கு கிடச்சதெல்லாம் லட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஓசிக்கில் போட்டுட்டு தம்பி தங்கச்சி ஒருத்தவங்க ஓடிட்டே இருந்தாங்க. ஓடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் ஏறவே இல்லை. நமக்கு என்ன முக்கியம், புய்யாதான்டா முக்கியம்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு சரி கீழே இறங்கி வந்தால் இங்கே தான் ரெண்டு பேர் இருந்தாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக இவங்கள்ட்ட நான் செத்து சுண்ணாமல் வைட்டேன். என்னதான் ஐயோ செத்துருவோமோ புய்யா மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலையே இருந்துக்கிட்டு நானும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எப்படியாவது நாக்க ஒருத்தன் நாக் பண்ணிட்டோம். இந்த ஒருத்தன்ட்ட நான் ஆடுறதுக்கு பட்ட பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செத்துருவேன்னு நினச்சேன். பார்த்தா குளோவால் இருந்து நான் இந்த இடத்துல குளோவால் சத்தியமாக யோசிக்கலாம். நான் அடிச்சிருந்தேன் யோசிச்சா பக்கத்தில் ப்ரோ 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 யோ 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 குளோவால் பொடியா பொடியா பொடியான்னு சொல்லி குளோவால் போட்டோம். சத்தியமாக அதான் உண்மை. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து புய்யா அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண பார்த்துட்டேன், ரிவ்யூ பண்ணிடுவேன். பார்த்தா இப்போ வந்து தலையை நாக்காயிருவாப்பில் நல்ல வேலை. இந்தாட்டியே அடி வாங்கிடுவேன்னு நினச்சி ஊற ஊற பின்னாடி ஓடிடுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டு அடுத்து வேற லெவலில் கீழே குதிச்சிருவோம். பொய்யால் வந்துட்டு லைஃபே இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஒரு புய்யாவை போட்டு கெத்தாக நின்றோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரேங்க் மேட்சா இல்லை டவுட்டாக இருக்கும்ல பின்னாடி நீங்களே பாருங்கள், ரேங்க் மேட்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா, ரேங்க் மேட்ச்சு தான். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணால் பார்த்தா எல்லாத்தையுமே நன்றி காய்ஸ். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி எனக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு நான் பெஸ்ட்டான வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். பெஸ்ட்டாக ஒரு ஃபன்னான ஸ்பீச் கொடுத்து கண்டிப்பாக இனிமேல் நான் முடிஞ்சளவு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி வீடியோ போகிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ், பாய் லவ் யூ காய்ஸ், பாய் காய்ஸ் லவ் யூ காய்ஸ், பாய் லவ் யூ காய்ஸ்.